விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 28ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 பங்குனி மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று. இன்னைக்கு மிருகஷீரட நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ விசாகம் அனிஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது விசாகம் அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் அண்ணே அண்ணே இந்த எலிமினேஷன் தான் என்னன்னு அப்படின்னு ஒன்று நம்மளை எலிமினேட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம யாரையாவது எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது தாங்க எலிமினேஷன். உன் கட்சி நான் பேச மாட்டேன் கா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். ஏன் இவன் இப்போ ஃபோன் பண்ணுறான், அச்சோ தேவையில்லாத ஃபோன் காலா இருக்கே அப்படின்னு இந்த ஃபோனை எனிமி போன துரோகி நீ வேணா வை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் இருக்குங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்லிடலாம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது விசாகம் அனுஷங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் என்ன பரோ உபகாரம், நான் இதுக்கு என்ன பண்ணட்டும் சார், இது தெரிஞ்சுக்கிறது பெரிய மேட்ரே இல்லை, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பலாபலன்கள் சொல்லுங்க, இன்னைக்கு சந்திராஷ்டமத்துல இருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு கேட்கறது எனக்கு தெரியுது. நான் என்ன சொல்ல போறேன் சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, ஒரு லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் சரி, ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, பத்திரிகைகளில் இருப்பவர்களுக்கும் சரி, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய பாராட்டுக்கள் கைத்தட்டல்கள் அதை தான் இப்போ நாங்கள் லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். பணம் மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான், திரைக்கு முன்னாடி நான் இருக்கேன், இந்த திரைக்கு பின்னால் நிறைய கலைஞர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் தொடர்ந்து இன்றளவும் இந்த நிகழ்ச்சி சரியா உங்களை வந்து சேர்வதற்காக நிறைய பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவர்களுக்கும் இந்த தருணத்துல நம்ம நன்றி தெரிவித்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ என்ன பரோபகாரம் அப்படின்னா, ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு பழச்சாறு, ஒரு கரும்புச்சாறு, ஒரு இளநீர் நம் வீட்டுக்கு வருபவர்களுக்கோ நம் நண்பர்களுக்கோ, அப்பா தாகமாக இருக்குப்பா வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்குதுப்பான்னு கேட்கிறவர்களுக்கு நம்ம அதை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த சந்திரனோட அனுகிரகம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உண்டு. இப்படி சந்திர பகவான் மிருகஷீடு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும். மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வரலாறு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள், இதிகாசங்கள், புராணங்கள், இன்னார் வகைராமா, இன்னாருடைய பிள்ளையா, இன்னாருடைய பேரப்பிள்ளையா, இந்த ஊர்க்காரரா அப்படின்னு நம்ம ஊர்க்காரரை பார்த்து ஊரு விட்டு ஊரு வந்து அப்படின்னு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு இந்த தாகம் தீக்கிறதுக்கு மோரெல்லாம் கிடைக்குமா எங்கேயாவது அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். இந்த ஊர் பெருமையை பேசுறது, ஊர் விட்டு ஊர் வந்து எங்களோட ஊர் எப்பேற்பட்ட ஊர், இதெல்லாம் ஊர் அப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், அடுத்தவர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். சகோதர சகோதரர்களிடையே சில அதிருப்திகள் இருந்தாலும் சபை நாகரீகம் கருதி அதை பாஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மேகராசிக்காக நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு சந்தோஷமா இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை நயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆஹா இந்த படம் அப்படியாமே, இந்த படம் இப்படியாமே, அந்த காலத்துல இருந்தால் என்னம்மா நடிச்சாரு, என்னம்மா பாடினாரு, டிஎம்எஸ் குரல் என்ன கணீர்னு இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த கலைத்துறையில இருக்கிறவர்களை பாராட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காக நிறைய இருக்கும். உங்க வாயிலிருந்து கண்டிப்பா இன்னைக்கு யாராவது ஒருத்தரையாவது கைத்தட்டாம பாராட்டி ஆஹா ஓஹோன்னு வர்ணிக்க வேண்டிய தருணங்களுக்கு நீங்களே கமெண்டேட்டர் தான் ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, ஈவன் விளையாட்டையோ விளையாட்டை சார்ந்த துறையில இருப்பவர்களையோ விளையாட்டு வீரர்களையோ பெருமைப்படுத்தி புகழ்படுத்தி பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள், குடும்பத்துல அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், ஆனந்தம் தரக்கூடிய நிகழ்வுகள், பெருமை அடுத்தவர்களை பெருமைப்படுத்தி பார்க்க வேண்டிய நிகழ்வுகள் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஸ்பிளாஷி ரெட்டு, டார்க் ப்ளூ, ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி ஸ்பிளாஷியா கலர் போட வேண்டிய தருணங்கள் வஸ்திரத்துல ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும்.
அந்த மாதிரி வஸ்திரம் போட்டிருந்தீங்கன்னா அவர் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எல்லார வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான். உங்கள் குருவை மிஞ்சி போய் நின்று உங்கள் வித்தை இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குருவுக்கே ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரியாளாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ அனுபவம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அனுபவத்தை இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணங்கள், கடந்து வந்த பாதையை அடுத்தவர்களுக்காக எடுத்து சொல்ல வேண்டிய நிகழ்வுகள் டெஃபினட்டாக இருக்கும். வெண்மை நிற சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அப்புறம் அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய தருணங்கள், சிலிண்டர், கேஸு, பெட்ரோல், இது எல்லாமே சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதை பெறுவதற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள், தனப்பிராப்தங்கள், மாத கடைசியில் கொஞ்சம் பாதி பாதி செலவாக பண்ண வேண்டிய தருணங்கள் கூட உங்களுக்காக நிறைய இருக்கும். கண்டிப்பாக வெண்மை நிறமான இனிப்பு பொருள், வெண்மை நிறம் கொண்ட சுவையான பொருள், வெண்மை நிற ஆடை அணிந்தவர்கள், பெரிய மனிதர்கள், புகழ் பெறக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் சந்திப்பதற்கான தருணங்கள், இல்லை அவங்கள பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் முன்ன போனால் கடிக்குது, பின்னாடி வந்தால் உறையுது, நடுப்புற பார்த்து நிற்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், கூட்ட நெரிசலில் கொஞ்சம் சிக்கிக்கிறத கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடாதா, வேர்வை கச கசன்னு இருக்குது அப்படின்னு. இந்த வேர்வையை பார்த்தாலே, இந்த நீண்ட வரிசையில் காத்திருப்பவர்களை பார்த்தாலே, எப்பா இந்த க்யூவில் நிற்கணுமா, இதுக்கு எதுக்கு இந்த க்யூ அப்படின்னு, இந்த க்யூ சிஸ்டம்மை பார்த்தாலே ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது கடகராசி நேர்களின் மனசில் இருக்கும். ஈவன் அது ஆன்லைனில் கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைகள் இருந்தால் கூட கொஞ்சம் சிரமம் அப்படி இருக்கும். ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் இந்த பேடிஎம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள், ரொம்ப நேரம் சுற்றினே தான் இருக்கும். இது இவ்வளோ நேரம் சுற்றுது என்ன, டெக்னாலஜி டெவலப்டு ஸோ மச், பட் இட் இஸ் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஏடிஎம்ல ஒரு க்யூ இருந்தால் கூட ஆச்சரியப்படணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, மாசக்கடைசியில் கூட ஏடிஎம்ல க்யூவா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள்லாம் கண்டிப்பாக கடகராசிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வந்தாலுமே அதற்காக இன்னும் ஒரு நாள் காத்திருக்கக்கூடிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை நண்பர்கள் மூலமா சுப செய்தி அப்படிங்கிறது இருக்கும். உறவுகள் கொஞ்சம் சண்டை போடுவாங்க, சர்ச்சைக்குரிய விஷயங்களை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நண்பர்கள் மூலமாகவும் அக்கம் பக்கத்தினர்கள் மூலமாகவும் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள், அவங்ககிட்ட உட்காந்து சிரித்து பேசி ஒரு நட்பு பாராட்ட வேண்டிய தருணங்கள், ஒரு உதவி கேட்டு பெற வேண்டிய நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இந்த அழகு அப்படிங்கிறது நிறைய ஜாஸ்தி இருக்கும். ஏ கலரு அப்படிங்கிறப்ப இந்த வண்ணங்கள், எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மனது ஒரு 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 பூந்தொட்டியை போல வண்ணமயமான பூக்கள் கொண்டு பூத்து இருக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதே மாதிரி மண்ணினுடைய பெருமை பேச வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும், வீரம் பேச வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். யாரை பார்த்து எழுத்து பேசிட்டீங்க ஐ அப்படின்னு டேபிள் ஒரு குத்து குத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதியா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள் அசௌகரியமாக இருந்தாலுமே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் தானே சேர்ந்தாங்கணும், அதெல்லாம் யாரும் தள்ளி போடலாம் முடியாது. அப்புறம் கொஞ்சம் பாடுபட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பழி வாங்கிடலாம், போட்டு கொடுத்துடலாம், நமக்கு தான் அதெல்லாம் வராது இல்லை, ஆனால் இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னீங்கன்னா சிக்கிக்க போகிறது சிம்மராசி நேர்களாக தான் இருக்கும். கண்ணியத்துடன் நடந்து கொண்டால் பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க, நான் மாற்றிக்கங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லதை பண்ணினீங்கன்னா அவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்கள காட்டி கொடுத்துடலாம், கீழே தள்ளி விட்டுடலாம், நமக்கு பேர் கிடைச்சிரும்னு நினச்சா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், லாஸ்ட் மினிட் சப்மிஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, முடிஞ்சுதா முடியலையா, நடந்துச்சா நடக்கலையா, இந்த இட்லி குண்டான அப்படி திறந்து திறந்து பார்ப்பாங்க, வெந்துச்சா வேகலையா, வந்துச்சா வரலையா, நொந்துச்சா நோகலையா அப்படின்னு இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வர்றது, அங்கிட்டு போயிட்டு என் மனம் ஒன்றும் ஊஞ்சல் இல்லை முன்னும் பின்னுமாக அசைவதற்கு அப்படிங்கிற மாதிரி இந்த முன்னாடியும் பின்னாடியும் மனது அசைந்து சென்று வரக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கும். ஒரு முடிவுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு முடிவுக்கு வர முடியாத, எட்ட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும். இந்த மசாலா சாதத்தை பார்த்தாலே ஒரு ஆசை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும். அது ஆச்சி மசாலாவாக இருக்கட்டும், இல்லை சக்தி மசாலாவாக இருக்கட்டும், இல்லை கரம் மசாலாவாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் போட்ட மசாலாவாக இருக்கட்டும், இந்த மசாலாவை பார்த்துட்டாலே கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் அரை வயிறு முக்கால் வயிறு போதும், கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி சீசனில் நிறைய தண்ணீர் குடிக்கிறதும், தண்ணீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஜூஸ், இளநீர், கரும்புச்சாறு அளவோட குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜில்லுன்னு ஐஸ் போட்டு குடிச்சிட்டா திருப்பி அது உடனே எஃபர்ட்டை கொடுத்துரும், அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இதமான அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. மோரை விட ஒரு சிறந்த பொருள் பார்க்க முடியுமா?
அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களோட வழிபாடுகள், பிரார்த்தனைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும். ஐயனாரப்பா ஓம் பிள்ளைய காப்பாத்திடு, இப்படி ஒரு சிக்கல்ல கொண்டு நிக்க வச்சுட்டியே அப்படின்னு. பிரயாணங்கள் சுகமாக கூடிய அமைப்பு, சந்திப்புகள் சந்தோஷமாக கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மூட்டை முடிச்சு கட்டப்பை, அப்புறம் ஹேண்ட்பேகு, அப்புறம் பெரிய பையே, டிராவல் பேகு எல்லாத்தையும் தேடி தூசு தட்டி எடுத்து பேக் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்குங்கிறத சொல்லிடலாம். அப்புறம் இதெல்லாம் வாகனங்களை பார்க் செய்கிறதுக்கான இடத்த தேடி அலையணும், எங்கே நிறுத்தலாம் அப்படின்னா, அப்புறம் சந்தில் பொந்தில் இந்துல இடுக்கலெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி திருப்பி வெளியில் எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை அப்படிங்கிறது இருக்கும். தண்ணி கொட்டிடும், பைப்பில் தண்ணி வழிஞ்சு போயிடும், மோட்டரில் தண்ணி வழிஞ்சு கீழே தான் போக செய்யும். அதே மாதிரி இந்த சேறு சகதி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கடந்து போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டு தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு ஒரு கூட்ட நெரிசலான இடத்துல நடுப்புற மாட்டிக்கிட்டு இங்கிட்டும் போக முடியல இங்கிட்டும் போக முடியல, முன்ன போனால் கடிக்குது, பின்னாடி வந்தால் உதைக்குது, எங்கே நிக்கட்டும் அப்படின்னு கேட்குற கேள்வி விருச்சிகராசி நேயர்கள் மனசில் இருக்கணும். இந்த எலிமினேஷன் எலிமினேஷன்னா என்னன்னு கேட்டால் ஒன்று நம்மளை எலிமினேட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம யாரையாவது எலிமினேட் பண்ணிட்டு ஆல் த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு டோன்ட் கெட் இன் அப்படின்னு, நான் பேச மாட்டேன் உன் கட்சி கா அப்படின்னு ஃபோன்லேயே அவர்களை தள்ளி வைக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறதும் இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சபையில் உங்களுடைய வார்த்தைகள் கௌரவிக்கப்படும், உறவுகளோட உன்னதம், குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி டிக்கடிச்சு பெரிய ஷாப்பிங் மால், காம்ப்ளெக்ஸ், ஏசி அதிகமாக நிறைந்த இடங்களில் வளம்பரக்கூடிய தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும். கலைநயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இயல் இசை நாடகம் மனதிற்கு சுகம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன கல்லோ பெத்த லாபம் அப்படிங்கிறது உண்டு. இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும். கடன் பத்தின கலக்கம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வெந்தளல் மெழுகு போலும், பாம்பின் வாயில் பற்றிய தேரை போலும், விடம் கொண்ட மீனை போலும், எப்படி குடத்தை விட்ட மீன் மெழுகு உருகும் பொழுது அதே மாதிரி பாம்பு வாயில மாட்டிக்கிட்டு தவக்கலை என்ன பாடுபடும், அந்த பதட்டத்தை அனுபவிக்க வேண்டிய தருணங்கள்ங்கிறதுக்கும் பதட்டம்தான். ஆனால் இன்னைக்கு நாளுங்கிறது சோதனையாக இருக்காது, கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளியில் வர வேண்டிய தருணங்கள் இருக்கும். நமக்கு தான் திறமை ஜாஸ்தி இல்லை, எங்கே சொல்லு பார்ப்போம் பேசி பார்ப்போம், எதிர்த்து இல்லை நிற்போம், யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்னீங்கன்னா மண்டலே ரெண்டு கொட்டு விழுவோம் மகர ராசி நேயர்களே. அப்புறம் பணியாரம் புடைச்ச மாதிரி புடைச்சிடும்னா பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் அசந்த ஆளாக நம்ம இந்த அடியெலாம் நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போக வேண்டிய தருணங்கள் நிறைய உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரலாறு மிக முக்கியம், இம்சை அரசன் இம்சை அரசி இந்த டார்ச்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி இந்த டாக்ஸேஷன் பாலிசி, ஆர்பிஐயோட இந்த வட்டி வரி வாய்தா பாலிசி இதெல்லாம் பார்க்குறப்ப திக்கு திக்குன்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனப்பதட்டம், ஒரு பொருளாதார பதட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாகவே இன்னைக்கு நல்லா பார்க்கப்படும். இந்த கதைகள், ஸ்லோகங்கள், தெய்வ வழிபாடுகள் மனதிற்கு சுகம் தரக்கூடிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓ எண்ணி துணிக கருமம், இறங்கியாச்சு மறுக்கரையில் போய் தான் எந்திரிக்கணும் அப்படின்னு இந்த சோமா பைல்வானோட சிஷ்யன் சாமா பைல்வான் அப்படின்னு டமார் டமார்னு எகிரி குத்தக்கூடிய தருணங்கள், எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் முடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கும். பெற்ற தாயினுடைய நினைவு, தாய் நாடு, தாய் பூமி, தாய் வீடு, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதிற்கு சுகம் தரக்கூடிய நிகழ்வுகள்னு உண்டு. இந்த அம்மாவை பற்றின பாட்டு இருக்கிறப்ப இந்த தாய் கிழவின்னு ஒரு பாட்டு இருக்கே, அதை கேட்குறப்பவே நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் தாயினுடைய நினைவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தாய்மொழி மீது உண்டான பிரியம் அன்பு இதெல்லாம் இருக்கும். தாய்மொழியை தவிர்த்து வேற எந்த மொழியை புரிய படிக்காமல் பார்த்தாலும் ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். மீனராசி நேயர்களே, மொழியினுடைய அருமை, தாய் நாடு, தாய் பூமி, தாய் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வித்தை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாகனத்துக்கான ஒரு விரயம் அப்படிங்கிறது நீ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பொருள் மாற்றணுமே, இதை திருப்பணுமே, இதை வைக்கணுமே, இது மறக்கு மறக்குங்குதே, இது கிடக்கு கிடக்குங்குதே, மாற்றினா 10,000 ரூபாய் கேட்குறீங்களாமே, மொத்த செட்டை தான் மாற்றுமாமே, தனி சாமான்லாம் மாற்ற மாட்டாங்களாமேங்கிற வருத்தம் மீனராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். ஆனாலும் சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனடி உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம்.
சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.